சர்வ வல்லமை உள்ள தேவனுடைய நாமத்திற்கு என்றென்றைக்கும் துதியும் கனமும் உண்டாவதாக. வந்திருக்கிறவங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். நாளில் செய்திக்கு செல்வதற்கு முன்பதாக ஒரு சிறு தொகுப்பை எடுத்துவிட்டு என்பதாக நாம் செய்திக்குள்ளாக செல்லலாம் என்று ஆசைப்படுகிறேன். பொதுவாக நம்மளுடைய சிந்தை எப்படியாக இருக்கும் என்றால், ஒரு ப்ரீஃபிக்ஸ் ஆல்ரெடி நாம் குறித்து வைத்திருப்போம். என்னவென்றால், ஒரு மெசேஜ் கொடுக்குற நபரோ யாராக இருந்தாலும், அவர் நல்ல ஒரு உடை போட்டிருந்தால், ஒரு கோட் சூட் அணிந்திருந்தால், உடனே அவர் சொல்லுவதை கேட்கிற ஒரு பழக்கம் நமக்குள் இருக்கும். வயதானவரோ இல்லது அவர் பார்க்கறதற்கு நல்ல குரூம்டாக, அல்லது ஒரு புதிய ஒரு நபர் இருந்தாலும், அதை இன்னும் அதிக அதிகமாக கேட்கிற ஒரு மனப்பான்மை நமக்கு உண்டு. இதெல்லாம் உலக காரியங்கள். இதை வைத்து விட்டு நாம் அவர் கூறுகிற வார்த்தையை கண்மூடித்தனமாக கேட்கிறது கிறிஸ்தவம் அல்ல. அவர் கூறுகிற வார்த்தை, என்னதான் அவர் நல்ல ஒரு உடை அணிந்திருந்தாலும், வயதான தோற்றத்தில் இருந்தாலும், பார்க்கிறதற்கு நல்லவராக இருந்தாலும், வெளி நபராக இருந்தாலும், உள் நபராக இருந்தாலும் சரி, அவர் பேசுகிற எல்லா வார்த்தையுமே வசனத்தின்படி இருக்க வேண்டும். அவர் சொல்லுகிறதை நாம் கண்மூடித்தனமாக கேட்கிறது அல்ல. ஏனால் நமக்கு கொடுத்திருக்கிற ஒன்றே ஒன்று வேதாகமம் மட்டும்தான். அவர் சொல்லுகிற வார்த்தை, ஒரு நபர் சொல்லுகிற வார்த்தை, அது நமக்கு முக்கியம் அல்ல. அவர் சொல்லுகிற வார்த்தை வேதாகமத்தின்படி இருக்கும் பொழுது அதை தான் நாம் கேட்க வேண்டும். அதனாலதான் நாம் இந்த பாடல் வரிகள் எல்லாம் நீங்க பார்த்திருப்பீங்க, சில வார்த்தைகளை நாம் மாத்தியிருப்போம். ஏன்னால் அது மனிதன் எழுதினது. மனிதன் எழுதின பாடல்கள் வேதாகமத்தோடு ஒன்றி இருக்கிறதா என்று ஒவ்வொரு நாளும் நாம் பார்த்து அதை நாம் சரி செய்கிறோம். இதெல்லாம் சொல்லும் பொழுது, இந்த நாளிலும் நான் பேசுகிற வார்த்தையும் வசனத்தோடு இருக்கிறதா என்பதை நீங்கள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நபர் பேசும் பொழுதும் தயவு செய்து வேதாகமப்படி இருக்குதா என்பதை நீங்கள் பாருங்கள். ஒரு வசனத்தை நாம் வாசிக்கலாம். யாக்கோபு 3வது அதிகாரம், யாக்கோபு 3:1 என் சகோதரர்களே, அதிக ஆத்மீயத்தை அடைவோம் என்று அறிந்து உங்களில் அநேகர் போதகர் ஆகாதிருக்கிறார்கள். மறுபடியும் ஒரு முறை கூட வாசிக்கலாம். என் சகோதரர்களே, அதிக ஆத்மீயத்தை அடைவோம் என்று அறிந்து உங்களில் அநேகர் போதகர் ஆகாதிருக்கிறார்கள். அதிக ஆக்கினை, ஒரு போதகனுக்கு அதிக ஆக்கினை வருகிறது. ஏனால் நான் சொல்லுகிறது மாத்திரம் அல்ல, சொல்லுகிற உங்களையும் கேட்கிற உங்களையும் அந்த போதகன் வழி தவறுவதற்கு இடம் போகிறான். அதனாலதான் அதிக ஆக்கினை அடைவோம் என்று அறிந்து உங்கள் அநேகர் போதகர் ஆகாதிருப்பீர்களாக. ஒரு எச்சரிக்கையாக இருக்கிறது. சொல்லுகிற நபர்தான் தவறாக சொன்னாலும், கேட்கிற நாம் கண்டிப்பாக நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். வசனம் இன்ன விதமாக இருக்கிறது, வேதாகமும் இன்ன விதமாக இருக்கிறது, ஆனால் அவர் கூறுகிற வார்த்தை தவறாக இருக்கிறதே என்பதை ஒவ்வொரு வேளையிலும் உங்கள் மனதில் நீங்கள் வைத்துக் கொள்ளும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். செய்திக்காக இந்த வேளையில் நான் எடுத்துக்கொண்ட ஒரு பகுதி, இதையெல்லாம் நான் பார்த்து நபர்கள் எல்லாம் சில நபர்கள் தவறாக கூறுகிறதை கேட்டு கேட்டு இந்த நாளில் பேச வேண்டும் என்று எடுத்துக்கொண்ட ஒரு தலைப்பு. இயேசு கிறிஸ்துவை நாம் முழுவதுமாக புரிந்திருக்கிறோமா, உண்மையாகவே இயேசு கிறிஸ்து யார் என்று நாம் புரிந்திருக்கிறோமா என்ற ஒரு தலைப்பில் 5 சிறிய தொகுப்புகளை எடுத்திருக்கிறேன். விரைவில் அதை முடித்துவிட்டு நாம் வீட்டிற்கு கடந்து செல்லலாம். முதலாவது தலைப்பாக, 2 நபர்களா அல்லது 1 நபரா. முதலாவது நாம் ஆதியாகமத்தில் 1:1 நாம் எடுத்து வாசிக்கலாம். எடுத்தவர்கள் தயவு செய்து வாசிக்கலாம். ஆதியாகமம் 1:1. ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். இந்த தேவன் தான் உலகத்திற்கு வந்தாரா? இந்த ஒரு குழப்பம் சில நபருக்கு இருக்கதை நான் அறிந்திருக்கிறேன். ஏன் இந்த குழப்பம், எதற்காக இந்த 2:1, ஏன் இந்த குழப்பம் என்றால், யோவான் 10வது அதிகாரம் அதன் 30வது வசனத்தை கூட எடுத்தவர்கள் வாசிக்கலாம். யோவான் 10வது அதிகாரம் 30வது வசனம்.
யோவான் 10:30. நானும் பிதாவும் ஒன்றாக இருக்கிறோம் என்றார். இன்றைக்கு கூறுகிற வசனங்களை ஒவ்வொருவரும் தயவு செய்து நீங்கள் உங்கள் வேதாகமத்தை திருப்பி நீங்களும் வாசிக்கும் பொழுது அதை பார்க்கும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். மறுபடியும் ஒரு முறை கூட இன்னொரு நபர் வாசிக்கலாம். நானும் பிதாவும் ஒன்றாக இருக்கிறோம் என்றார். தெளிவாக நமக்கு தமிழில் நாம் பார்க்கிற இந்த வேதாகமத்தில் இருக்கிறது. இதை குறித்து நாம் இதை பார்த்துவிட்டு இருவரும் அப்போ ஒண்ணுதானே அப்படின்னு என்று நாம் சிலவர் மனதில் ஏற்றுக்கொள்வதற்கு நம்முடைய மனம் இணங்குகிறது. சில வசனங்களை நாம் வாசித்து விட்டு மறுபடியும் இந்த வசனத்துக்கு நாம் வரலாம். மத்தேயு 19:5-6. மத்தேயு 19:5-6. அவர்கள் இருவர் ஒரே வம்சமாய் இருப்பார்கள் என்று அவர் சொன்னதையும் நீங்கள் வாசிக்கவில்லையா? இப்படி இருக்கிறபடினால் அவர்கள் இருவராயிராமல் ஒரே வம்சமாய் இருக்கிறார்கள். ஆகையால் தேவன் இணைத்ததை மனுஷன் பிரிக்காது என்று கடவுள் என்றார். தெளிவாக 5:6 நாம் பார்க்கிறோம், ஒரே மாம்சமாய் இருப்பார்கள். 6வது வசனத்திலும் ஒரே மாம்சமாய் இருக்கிறார்கள் என்றும் நாம் பார்க்கிறோம். உலகத்தில் அப்படியாகவா இருக்கிறது? எதற்க போ இங்க வந்து நாம் தனியாக பெண்களும் ஆண்களும் எதற்காக இருக்கிறோம்? ஏன்னா நமக்கு புரியுது, இந்த இடத்தில் அவர் ஒரே மாம்சம் என்று கூறுகிறது. சிந்தை எண்ணம் மனைவி ஒரு பக்கமும் புருஷன் ஒரு பக்கமும் போகிறது சரியாகவா இருக்கிறது? இரண்டு வரும் ஒரே சரீரம் என்று இங்கே சொல்லும் போது நமக்கு புரியுது. ஆனா அந்த வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது நமக்கு குழப்பம் வருகிறது. மறுபடியும் அந்த வசனத்தை நாம் செல்லலாம். அதற்கு முன்பதாக ஒரு 4-5 வசனங்களை வாசித்து விட்டு கண்டிப்பாக நாம் அந்த வசனத்துக்கும் செல்ல இருக்கிறோம். யோவான் 17:22. வசனம் யோவான் 17:22. எல்லாரும் உங்கள் வேதாகமத்தை புரட்டிக் கொள்ளுங்கள். பக்கம் 153வது பக்கம் மறுபடியும் நான் வாசிக்கிறேன். நாம் ஒன்றாய் இருக்கிறது போல, அதாவது இயேசு கிறிஸ்துவும் பிதாவும் ஒன்றாய் இருக்கிறது போல, அவர்களும் ஒன்றாய் இருக்க வேண்டும் இருக்கும்படி நீர் எனக்கு தந்த மகிமையை நான் அவர்களுக்கு கொடுத்தேன். உலகத்தில் இருக்கிற எல்லாரும் ஒன்றாக இருக்க முடியுமா? ஒரே நபராக மாற முடியுமா? இங்கேயும் நமக்கு புரியுது, அவர் எண்ணத்தை குறித்து கூறுகிறார். வேதத்தை குறித்து ஒரு நபர் வேற ஏதோ ஒன்று கூறிவிட்டு சபையில் இருக்கிற இன்னொரு நபர் வேற ஏதோ ஒரு எண்ணத்தில் இருக்கிறது, அதை பற்றி வேதாகம் கூறவில்லை. எண்ணத்தில் என்ன நோக்கம், இயேசு கிறிஸ்து வந்த நோக்கம் என்ன, பிதா இருக்கிற நோக்கம் என்ன, இதையெல்லாம் குறித்து தான் அவர் ஒன்றாக இருக்கிறார் என்று வேதாகமத்தில் நாம் வாசிக்கிறோம். அப்போஸ்தலர் 8:37 வசனத்தை கூட வாசிக்கலாம். இந்த நாளில் நாம் எல்லாரும் ஞானஸ்நானம் எடுத்த எல்லாரும் பந்தியில், கர்த்தரின் பந்தியில் பங்கு பெற்றோம், கம்யூனியனில் பங்கு பெற்றோம். அதற்கான அடிப்படை விசுவாசம் என்னவென்றால், இந்த வசனத்தை நான் மறுபடியும் வாசிக்கிறேன், நீர் முழு இருதயத்தோடும் விசுவாசித்தால் தடை இல்லை என்றான். ஞானஸ்நானம் பெறுவதற்கு என்ன தடை என்று கேட்ட பொழுது ஒரு தடையும் இல்லை, நீ விசுவாசித்தால் தடை இல்லை. என்ன விசுவாசம்? அப்பொழுது அவன், இயேசு கிறிஸ்துவை தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறேன் என்று சொன்னார். ஒருவேளை இருவரும் ஒருவராக இருந்தால், தேவனும் பிதாவும் ஒன்று இயேசு கிறிஸ்துவும் ஒன்று என்றால் எதற்காக இந்த விசுவாசம் தேவைப்படுது? நான் தேவனை விசுவாசிக்கிறேன் என்று சொல்லிவிட்டு போயிருக்கலாம். இங்கேயும் நாம் இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறது இரண்டு நபர்களை நாம் இங்கேயும் பார்க்கிறோம். இன்னும் ஒரு 4 வசனத்தை நாம் வேகமாக வாசித்து விட்டு நாம் பார்த்த அந்த ஒன்றாய் இருக்கிறோம் என்ற பகுதிக்கு செல்லலாம். எபிரேயர் 9:14 வசனம் எபிரேயர் 9:14 பக்கம் 305வது பக்கம். புதிய புதிய நபர்கள் வாசிக்கும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். எபிரேயர் 9:14. ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு மனசாட்சியை செலுத்த
அந்த வசனத்தில் கிறிஸ்துவனுடைய ரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு. இங்கேயும் நாம் இரண்டு வார்த்தைகள் நாம் பார்க்கிறோம். கிறிஸ்துவனுடைய ரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்கிறதற்கு. எதற்காக இயேசு கிறிஸ்து மரிக்க வேண்டும்? ஒரே நபர் மரித்திருக்கலாமே, தேவனுடைய ஊழியத்திற்காக தேவனே மரித்திருக்கலாமே, எதற்காக இரண்டு பேர்? நாம் மறுபடியும் பார்க்கிறோம் மத்தேயு 3வது அதிகாரம் 16-17. இதனாலில் அதிக வசனங்கள் இருக்கும். மத்தேயு 3வது அதிகாரம் 16-17. வேறு எல்லா வசனத்திலையும் உங்களுக்கு குழப்பம் இருந்தாலும், ஒருவேளை குழப்பம் இருந்தாலும், இந்த பகுதி ஒவ்வொருவருக்கும் தெரிந்த ஒரு பகுதி. மறுபடியும் நான் வாசிக்கிறேன். இயேசு ஞானஸ்நானம் பெற்று ஜலத்திலிருந்து கரை ஏறின உடனே இதோ வானம் அவருக்கு திறக்கப்பட்டது. தேவ ஆவி புறாவை போல் இறங்கி தம்மேல் வருகிறதை கண்டார். அன்றியும் வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, இவர் என்னுடைய நேசகுமாரன். இங்கேயும் இன்னொரு நபர் இயேசு கிறிஸ்துவை பார்த்து பேசுகிறார். பிதா வானத்திலிருந்து, இவர் என்னுடைய நேசகுமாரன் என்று இங்கேயும் இரண்டு நபர்களை பார்க்கிறோம். இவ்வளவு தெளிவாக வசனங்கள் இருக்கும் பொழுது எதற்காக அந்த சிறு கூட்டம் உள்ள நபர்கள் இயேசுவும் தேவனும் ஒன்று, இயேசுவும் பிதாவும் ஒன்று, ஏன் இந்த குழப்பம்? அந்த ஒரு வசனத்தை நாம் மறுபடியும் சொல்லலாம். யோவான் 10வது அதிகாரம் 30வது வசனத்தை மறுபடியும் ஒருவர் வாசிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். யோவான் 10:30. இந்த வசனத்தில் தொடர்ச்சியாக நீங்கள் கீழே 36வது வசனத்தை எடுத்தவர்கள் வாசிக்கலாம். யோவான் 10:36. அப்படியே 38 வரை வாசியுங்கள். தெளிவாக இரண்டு நபர்களை, பிதாவையும் இயேசு கிறிஸ்துவையும் குறித்து இந்த வசனங்களில் கூறுகிறதை நாம் வசனத்திலிருந்து தெளிவாக நாம் பார்க்கிறோம். முதலாவதாக அவர் கூறிய அர்த்தம் இப்பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு புரிந்திருக்கிறோம் என்று நம்புகிறேன். நம்பவில்லை என்றால் மறுபடியும் இந்த வசனங்களை நீங்கள் வாசித்து புரிந்து கொள்ளுங்கள். இந்த நாளில் இயேசு கிறிஸ்துவும் பிதாவும் எண்ணத்தில் ஒன்றாக இருக்கிறார்கள். ஒரு நபர் கிடையாது. இவர்தான் அவர், அவர்தான் இவர் என்று மறுபடியும் நம்மளுடைய மனதில் நாம் வைத்திருந்தோம் என்றால் வசனம் நீங்கள் தான் வாசித்தீர்கள், நீங்கள் தான் உங்களை தீர்மானித்துக் கொள்ள வேண்டும். இரண்டாவது சிறு பகுதியாக இயேசு கிறிஸ்துவை நாம் பிதாவின் இடத்திலிருந்து தனி நபர், இருவரும் ஒரு எண்ணத்தோடு இருக்கிறார்கள் என்று பார்த்தோம். இந்த இயேசு கிறிஸ்து எப்பொழுதிருந்து இருக்கிறார்? நாம் ஒவ்வொரு வருடமும் கிறிஸ்துமஸ் பிறந்து விட்டார் என்று நாம் கொண்டாடுகிறோம். இயேசு கிறிஸ்து எப்பொழுதிருந்து இருக்கிறார் இந்த உலகத்தில்? ஆதியாகமம் 1வது அதிகாரம் 1:26 வாசிக்கலாம். போதுமானது. அந்த ஒரு பகுதியை மட்டும் நீங்கள் கவனித்து பார்க்கும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியையும், ஒரு பண்மை, ஆதியாகமத்தில் பண்மை பார்க்கிறோம். நிறைய இடங்களில் தமது என்ற வசனங்களும், தமது என்ற வசனங்களும் இருக்கிறது. இந்த இடத்தில் நமது பண்மையை நாம் பார்க்கிறோம். ஆதியாகமம் 3வது அதிகாரம் அதன் 22வது வசனத்தை கூட வாசிக்கலாம். 3:22. மனுஷன் நன்மை தீமை அறியத்தக்கவனாய் நம்மில் ஒருவரை கூட ஆனால்
போதுமானது. அவன் தன் கையை இட்டு ஜீவரட்சத்தின் பறித்து புசித்து என்றைக்கும் உயிரோடு இல்லாதபடிக்கு செய்ய வேண்டும் என்று. இந்த இடத்திலும் முதல் மூன்றாவது மூன்றாவது பகுதியில் நாம் பார்க்கிறோம், இப்பொழுதும் அவன் மன்னிக்க வேண்டும். மூன்றாவது வரி, மனுஷன் நன்மை தீமை அறியத்தக்கவனாய் நம்மில். இங்கேயும் நாம் ஒரு பண்மையை பார்க்கிறோம். யார் அந்த பண்மை? பழைய ஏற்பாடிலே கிறிஸ்துமஸ் இயேசு கிறிஸ்து அப்பொழுதுதான் பிறந்தார் அப்படி என்றால் இந்த இடத்தில் பண்மை யார், யாரை இந்த இடத்தில் கூறுகிறார்கள்? யோவான் 1:3 எடுத்தவர்கள் வாசிக்கலாம். யோவான் 1:3. அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது, அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார், சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உண்டான ஒன்றும் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை. ஆதியிலே வார்த்தை இருந்தது. இயேசு கிறிஸ்துவை குறித்து இந்த இடத்தில் 3 நாம் பார்க்கிறோம். அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார் தெளிவாக பார்க்கிறோம் வசனத்தில். உங்களுடைய வேதாகமத்தில் உங்களுடைய புரிகிற தமிழ் மொழிகளில் நாம் பார்க்கிறோம். இன்னும் ஒரு வசனத்தை கூட நாம் ஆதாரமாக எடுத்து வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 8:6. அவர் மூலமாய் சகலமும் உண்டாயிருக்கிறது, அவர் மூலமாய் நாமும் உண்டாயிருக்கிறோம். இதையெல்லாம் நாம் வேதத்திலிருந்து படிக்கிறோம். இதையெல்லாம் படித்த பின்பதாகவும் இயேசு கிறிஸ்து இன்றுதான் பிறந்தார் என்று நம்மளே நாமே கண்மூடித்தனமாக ஏமாற்றிக் கொள்கிறோமா என்பதை இந்த நாளில் நீங்கள் நிதானித்து யோசிக்கும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். இந்த நாளில் இதுவரை நாம் இயேசு கிறிஸ்துவும் பிதாவும் எண்ணத்தில் ஒன்றாயிருக்கிறார்கள், இருவரும் ஒரு நபர் அல்ல, இருவரும் எண்ணத்தில் ஒன்றாயிருக்கிறார்கள். இயேசு கிறிஸ்து முதலாவது ஆதியிலிருந்தே இருக்கிறார் என்பதையும் நாம் ஆதாரமாக பார்த்தோம். அடுத்த தலைப்புக்கு செல்வதற்கு முன்பதாக 3 நாம் வாசித்துவிட்டு தலைப்புக்குள்ளாக செல்லலாம். இந்த வசனங்களை நீங்கள் உங்கள் கைகளில் அந்த குறிப்புகளை வைத்துக் கொள்ளும்படியாகவும் நாம் 3 நாம் தொடர்ந்து வாசிக்க போகிறோம். தீத்து 2:13. உங்கள் விரல்களில் இந்த பகுதியை நீங்கள் வைத்துக் கொண்டு விட்டு அடுத்ததாக பிலிப்பியர் இரண்டாவது அதிகாரம் 5:6 எடுத்து வாசிக்க முடியாத கேட்டுக்கொள்கிறேன். இந்த 2 மூன்றாவதாக யோவான் 1:1 நாம் வாசித்த பகுதியை மறுபடியும் ஒரு முறை வாசிக்க முடியாது கேட்டுக்கொள்கிறேன். யோவான் 1:1. மூன்று வசனத்தை நாம் வாசித்திருக்கிறோம். யோவான் 1:1 நாம் இப்பொழுது வாசித்தது என்னவென்றால், ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. பிலிப்பியர் 2:5-6
கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிடம் இருக்க கடவுள். அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தும் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல். கடைசியாக நாம் தீத்து 2:3 2:13 நாம் நம்பியிருக்கிற ஆனந்த பாக்கியத்துக்கும் மகா தேவனும் நமது இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவனுடைய மகிமையின். 3 வசனத்தில் நாம் என்ன நான் கோடிட்டு காட்ட விரும்புகிறேன் என்றால், இயேசு கிறிஸ்துவையும் தேவன் என்று வேதாகமம் கூறுகிறது. 3 பகுதிகளிலும் உதாரணத்துக்காக யோவான் 1:1 நாம் பார்க்கிறோம், அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. இயேசு கிறிஸ்துவையும் தேவன் என்று வேதாகமம் கூறுகிறது. இப்பொழுது ஒரு குழப்பம் வரும். முதலாவது தலைப்பாக இவன் இயேசு கிறிஸ்து வேறு தேவன் வேறு என்று கூறிவிட்டு இப்போ மறுபடியும் ஒரு நபர் என்று கூறுகிறானே என்ற ஒரு குழப்பம் கண்டிப்பாக எனக்கும் முதலில் கேட்கும் பொழுது வந்தது. என்ன தவறு, என்ன ஒரு குழப்பம் என்றால், தேவன் என்கிற அந்த வார்த்தை அங்கதான் ஒவ்வொருவருக்கும் ஒரு குழப்பம் வருகிறது. இயேசு கிறிஸ்துவாகிய தேவன், பிதாவாகிய தேவன், பிதா அவர் ஒருவர் தான். இயேசு கிறிஸ்துவை தான் தேவன் என்றும் பிதாவையும் தேவன் என்றும் வசனம் கூறுகிறது. இயேசு கிறிஸ்து வேறு, பிதா வேறு, பிதா வேறு, இயேசு கிறிஸ்து வேறு. இந்த குழப்பத்திற்கு அடுத்த தலைப்பு நம்மளை தூண்டுகிறது. இயேசு கிறிஸ்துவும் பிதா என்றால், இயேசு கிறிஸ்துவும் தேவன் என்றால், மன்னிக்கவும், இயேசு கிறிஸ்துவும் தேவன் என்றால் எப்படி நான் அப்போ கூப்பிடுகிறது, பிதாவை நான் எப்படி கூப்பிடுகிறது, என்னுடைய ஜெபத்தை நான் எப்படி பிதாவின் இடத்திற்கு செலுத்துவது, எப்படி நான் அப்போ இயேசு கிறிஸ்துவை கூப்பிட வேண்டும் என்ற ஒரு குழப்பம் வருகிறதுனால் அநேக பகுதிகளில் வேதாகமத்தில் பிதாவை, சர்வ வல்லமை உள்ளவரை தேவன் என்று அநேக வசனம் கூறுகிறது. சில வசனங்களில் மாத்திரம் தேவனாகிய இயேசு கிறிஸ்து, தேவனாகிய கர்த்தர் என்று இயேசு கிறிஸ்துவையும் தேவன் என்று வசனம் கூறுகிறது. இயேசு கிறிஸ்துவுக்கு தனி பெயராக இரட்சகர், ஜீவ அப்பம், தேவ குமாரன், ஒரே பெயரான குமாரன், சபையினுடைய தலை என்று தனித்தனியாக அவருடைய பெயர்களும் இருக்கிறது. இந்த நாளில் இன்னொரு அதிகமாக மக்கள் பயன்படுத்துகிற ஒரு வார்த்தையை தெளிவுபடுத்துகிற விதமாக 2 வசனங்களை நாம் வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 2 அதிகாரம் அப்போஸ்தலர் 2 அதிகாரம் அதில் 36வது வசனம். நான் முதலில் சொன்ன மாதிரி அநேக இடங்களில் வேதாகமம் பிதாவை தேவன் என்று கூறுகிறது. அந்தபடியாக இந்த வசனத்தை நான் மறுபடியும் வாசிக்கிறேன். 36வது வசனம். ஆகையினால் நீங்கள் சிலுவையில் அறைந்த இந்த இயேசுவையே தேவன், அதாவது இந்த இயேசுவையே பிதா ஆண்டவரும் கிறிஸ்துவும் ஆக்கினார் என்று இஸ்ரவேல் குடும்பத்தார் யாவரும் நிச்சயமாய் அறிய கடவர்கள் என்றான். இப்போ ஆண்டவர், புதிய ஏற்பாடில் ஆண்டவர் யாரு, ஆண்டவர்னு நாம் சொல்லும் பொழுது யாரிடத்தில் நாம் கூப்பிடுகிறோம் என்றால், இந்த வசனத்தின்படி யாரை கூப்பிடுகிறோம், இயேசு கிறிஸ்துவை நாம் ஆண்டவர் என்று அழைக்கிறோம். புதிய ஏற்பாடில் இருக்கிற கிறிஸ்தவர்கள் ஆண்டவர் என்று சொன்னால் அது இயேசு கிறிஸ்துவுக்கு பொருந்த இருக்கிறது. ஏனால் தேவன் வந்து இயேசு கிறிஸ்துவை ஆண்டவரும் கிறிஸ்துவும் ஆக்கினார் என்று தெளிவாக பார்க்கிறோம். பிதாவை நாம் எப்படி கூப்பிடுகிறோம், யோவான் 14வது அதிகாரம் யோவான் 14வது அதிகாரம் 13வது வசனம். யோவான் 14:13. அநேக வசனங்களை நாம் வாசித்திருப்போம். ஒரு எடுத்துக்காட்டாக இந்த வசனம், நீங்கள் என் நாமத்தினாலே எதை கேட்பீர்களோ குமாரனில் பிதா மகிமைப்படும்படியாக அதை செய்வேன்.
இயேசு கிறிஸ்துவுக்கு ஆண்டவர் என்ற ஒரு தலைப்பை தேவனுக்கு அதாவது பிதாவுக்கு அவரை அப்பா என்றும் பிதா என்றும் கூப்பிட தக்கதான ஒரு சுவிகாரத்தை நாம் பெற்றிருக்கிறோம். இரண்டு நபர்கள் தனித்தனியாக இருக்கும் பொழுது அவர்கள் எண்ணத்தில் மாத்திரம் ஒரே நபர்களாக இருக்கும் பொழுது இந்த உலகத்தில் நாம் எப்படி பயன்படுத்துகிறோம் என்றால் ஏசப்பா என்கிற அந்த வார்த்தை கண்டிப்பாக ஒவ்வொருவரும் கேட்டிருப்பீர்கள், பயன்படுத்தி இருப்பீர்கள். இந்த நாளில் வாசித்த ஒவ்வொரு வசனங்களும் தெளிவாக உங்களுடைய வேதாகமத்திலிருந்து நீங்கள் எடுத்து வாசித்தீர்கள். இயேசுவை அப்பா என்று கூப்பிடத்தக்கதாக வேதாகமும் நமக்கு இடம் கொடுக்கிறதா என்றால் அப்பா என்ற அந்த பெயர் பிதாவுக்கு உண்டானது. இரண்டு பேரையும் நாம் சேர்த்து இயேசு அப்பா என்று கூப்பிடும் பொழுது நாம் தெளிவாக நாம் யாரிடத்தில் ஜெபிக்கிறோம், யாரை நாம் கூப்பிடுகிறோம் என்ற ஒரு சிந்தனை ஒவ்வொரு முறையும் பயன்படுத்தும் பொழுது கண்டிப்பாக உங்கள் ஒவ்வொருவருக்கும் வர வேண்டும். பிதாவின் இடத்தில் நான் ஜெபிக்க வேண்டும் என்று நமக்கு இயேசு கிறிஸ்து முன்மாதிரியாக காட்டி விட்டு போனார். அப்பொழுது நான் ஜெபிக்கும் பொழுது பிதாவின் இடத்தில் ஜெபிப்பதற்கு என்னென்ன வார்த்தைகள் பயன்படுத்தலாம், நான் சிறு பிள்ளையாக இருக்கும் பொழுது ஆண்டவரே எனக்கு இதை தாரும் அதை தாரும் என்று ஜெபித்த காலங்கள் உண்டு. ஆனால் அறிந்த பின்பதாக நாம் வாசித்த அப்போஸ்தலர் பகுதியிலிருந்து ஆண்டவர் யார் என்றால் இயேசு கிறிஸ்து என்று அறிந்து கொள்கிறோம். அதன் அறிந்து கொண்டதற்கு பின்பதாக மறுபடியும் நான் ஆண்டவரே ஆண்டவரே என்று ஜெபிப்பதற்கு வேதாகமும் இடம் கொடுக்காது. பிதாவே அப்பாவே என்று ஜெபிக்கலாம், ஏசப்பா என்று பயன்படுத்தலாமா என்றால் இந்த நாளில் நீங்கள் கேட்ட ஒவ்வொரு வசனங்களும் வாசித்த ஒவ்வொரு வசனங்களும் உங்கள் மனதை சரிப்படுத்தும் என்று நான் நம்புகிறேன். இதையெல்லாம் நாம் ஜெபித்துவிட்டு ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே என்று நாம் ஜெபித்துவிட்டு கடைசியில் ஜெபம் முடித்த பின்பதாக நாம் என்ன போறோம் என்றால் இயேசு கிறிஸ்து நாமத்தில் பிதாவே என்று எல்லாம் சொல்லிட்டு கடைசியில பிதாவே இயேசு இயேசுன்னு ஜெபிச்சுட்டு பிதாட்ட கொண்டு நாம ஜெபத்தை கொடுக்குறோம். யாருக்கிட்ட நாம் ஜெபிக்கிறோம் அதையும் நாம் புரிந்து ஒவ்வொரு வேளையும் கண்டிப்பாக ஒவ்வொருவரும் இந்த நாளில் மனது மாற்றம் இருக்கும் என்று நான் நம்புகிறேன். கடைசியாக ஐந்தாவது பகுதி, என்னுடைய ஒரு சிறந்த முன்மாதிரியாக இயேசு கிறிஸ்து இருக்கிறார். இந்த உலகத்தை நான் எப்படி ஜெயிக்க வேண்டும், எவ்வளவு கடினமாக எவ்வளவு கடினப்பட்டு அவர் ஜெயித்தார் என்பதை நமக்கு ஒரு முன்மாதிரியாக ஒரு சிறந்த முன்மாதிரியாக இயேசு கிறிஸ்து வைத்து போனார். பிலிப்பியர் 2வது அதிகாரம் பிலிப்பியர் 2வது அதிகாரம் 5-6வது வசனத்தை கூட எடுத்தவர்கள் வாசிக்கலாம். வாசித்த ஆல்ரெடி நாம் வாசித்த ஒரு பகுதியை மறுபடியும் இந்த நேரத்தினால் கோடிட்டு காண விரும்புகிறேன். இயேசு கிறிஸ்து தேவனாக இருந்த பொழுதிலும் தேவனுக்கு சமமாக இருந்த பொழுதிலும் இந்த உலகத்தில் வந்து எத்தனையோ பாடுகள் பட்டார், எத்தனையோ கஷ்டங்களை அனுபவித்தார். எல்லாம் அனுபவித்துவிட்டு அப்பொழுதும் அவர் பரிசுத்தமாகத்தான் இருந்தார். அவர் நினைச்சிருந்தா ஈஸியா எல்லாத்தையுமே மாற்றியிருக்கலாம். ஒரு நொடி பொழுதில் எனக்கு இந்த சிலுவையே வேண்டாம் என்று அவர் இறங்கி வந்திருக்கலாம். அவருக்கு அந்த வல்லமை உண்டு. ஆனாலும் தேவனுடைய சித்தம் என்னவாக இருக்கிறது, அதற்கு என்னுடைய வாழ்க்கையை நான் ஒப்பு கொடுக்க வேண்டும், பரிசுத்ததை நான் காத்து கொள்ள வேண்டும் என்று இயேசு வாழ்ந்து காட்டிவிட்டு நமக்கு ஒரு முன்மாதிரியாக வைத்து விட்டு போனார். ஆனால் நமக்கு ஒரு சின்ன கஷ்டம் வந்துவிட்டது என்றால் இந்த கிறிஸ்தவத்தில் இருக்கிறதுனால தான் எனக்கு இந்த கஷ்டம். ஆனால் வாசிக்கிற வசனம் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. ஒரு சின்ன கஷ்டம் வந்துச்சுன்னா அந்த பலன் இருக்கிறதா? இந்த நாளில் இயேசு கிறிஸ்து பிதா
இருவரும் எண்ணத்தில் ஒன்றாக இருக்கிறார்கள் என்பதை வேதாகமத்தின் மூலம் பார்த்தோம். நான் கூறின வார்த்தைகள் அல்ல. ஒருவேளை நான் கூறின வார்த்தைகள் என்று நீங்கள் எண்ணினால் வசனத்தின் மூலமாக குறிப்புகளையும் நான் தருகிறேன். நீங்கள் உங்கள் அதிகார உங்கள் வேதாகமத்திலிருந்து வாசித்து புரிந்து கொள்ளும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் பிறந்தது புதியற்பாடில் அல்ல, ஆதியிலிருந்தே தேவன் இருக்கிறார். குழந்தை இயேசு கிறிஸ்துமஸ், இதெல்லாம் இன்னும் அப்பொழுதுதான் இயேசு கிறிஸ்து வந்தார் என்றால் அதையும் நாம் பார்த்திருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவையும் தேவன் என்று வேதாகமம் கூறுகிறது. இயேசு கிறிஸ்துவினுடைய ஆண்டவராக இருக்கிறார். பிதா வேறு, இயேசு கிறிஸ்துவ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வேறு. இயேசு கிறிஸ்து என்னுடைய சிறந்த முன்மாதிரி. அவர் மூலமாக எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. ஐந்து தலைப்புகளையும் இந்த நாளில் நாம் பார்த்தோம். எவ்வளவு வல்லமையான ஒரு தேவனை நாம் கையில் வைத்திருக்கிறோம். என்ன ஒரு கஷ்டங்கள் வந்தாலும், என்ன ஒரு துன்பங்கள் வந்தாலும் நம்மளை விடுவிக்கிறதற்கு சர்வ வல்லமை உள்ளவர் இயேசு கிறிஸ்துவாகிய தேவனையும் பிதாவாகிய தேவனையும் பரிசுத்த ஆவியான தேவனையும் நாம் பிடித்து கொள்ளும் பொழுது அவர் சர்வ வல்லமை உள்ளவர். எவ்வளவு கஷ்டம் நம்முடைய வாழ்க்கையில் இருந்தாலும், எவ்வளவு துன்பங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருந்தாலும், அது நீளமாக இருக்கலாம், பல வருடங்கள் உள்ள கஷ்டமாக இருக்கலாம், சிறு கஷ்டமாக இருக்கலாம், என்னவாக இருந்தாலும் அதை விடுவிக்கிறதற்கு தேவன் வல்லவராக இருக்கிறார். தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பதாக. ஆமென். இயேசுவை நாம் எப்படி இயேசு என்னையும் நேசிக்கிறார் என்று சொல்லி இந்த பாடலை நாம் பாடுவோம். இயேசு என்னையும் நேசிக்க நான் செய்த மாதவன் நல்ல ஒரு பாடல். இந்த ஒரு தூக்கு தண்டனை கைதியாக இருந்தவருக்கு அந்த தண்டனை நிறைவேற்றுவதற்கு முன்பதாக காவல் அதிகாரிகள் கேட்டார்களாம், உனக்கு கடைசி ஆசை என்ன என்று சொல்லும் பொழுது நான் ஒரு பாடலை எழுதியிருக்கிறேன், அந்த பாடலை நான் பாட வேண்டும் என்று சொன்ன பொழுது இந்த பாடலை இயற்றி அவர் பாடினார். இயேசு நேசிக்கிறார், இயேசு என்னையும் நேசிக்க நான் செய்தது என்ன மாதவம். நீசனாம் என்னைத்தான் இயேசு நேசிக்கிறார், மாசில்லாத பரன் சுதந்தன் முழு மனதால் நேசிக்கிறார் என்று சொல்லி நல்ல ஒரு கருத்துள்ள பாடலை நாம் யாரும் உணர்ந்தவர்களாக இந்த பாடலை நாம் பாடுவோம். இயேசு நேசிக்கிறார், இயேசு நேசிக்கிறார், இயேசு என்னை நேசிக்கிறார் செய்த என்ன மாதவம். இயேசு என்னை நேசிக்கிறார் செய்த Yeah.
Yeah.